இப்ப பாருங்க, கருணாநிதி அவர்களுக்கு எங்க பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விலைவாசி உயர்வு, இந்த நிலையில பணப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இதெல்லாம் பேசுறாங்க நிதியமைச்சர். ஆனா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு, அவருடைய நினைவிடத்தை அழகுபடுத்துவதற்கு, அவருக்கு உருவச்சிலைகள் அமைப்பதற்கு, அவருடைய பேனாவுக்கு ஒரு உருவச்சிலை அமைப்பதற்கு அது இப்ப மறுத்திருக்கிறாங்க. எதிர்ப்பு வந்ததுனால மறுத்திருக்கிறாங்க. இது திராவிட இயக்கங்களுடைய பாணி. அதனால இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எப்படி வந்து திருவாரூர் அந்த தெருவுக்கு திருவாரூர் தியாகேசன் அந்த பேர், தேரோடும் அந்த வீதிக்கு அந்த பேரை வந்து கருணாநிதி ஐயாவுடைய பேரை வைக்கும்போது அதுக்கு பிஜேபி ஒரு பெரிய மக்கள் திரளை திரட்டி ஆர்ப்பாட்டம். அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அதை நிறுத்தி வைத்தார். அதே போல இந்த பேனா சிலை அந்த முடிவிலே இருந்து அவர்கள் பின்வாங்காவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகரிலே சிவகாசியை மையமாக வைத்து பட்டாசு தொழில் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. சமீபத்திலே நேரிட்ட விபத்துக்கள், புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்கள் இந்த பட்டாசு தொழில் நசிச்சு போகுது. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதற்கான முயற்சிகளை நம்முடைய மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே போல ஐயா KKK SSR அவங்க மனு கொடுக்க வந்த பெண்ணை அப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு மேட்டிமை மனோபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உடனே மறுபடியும் போட்டு எப்படி வந்து உதயகுமார் அந்த மருத்துவ மாணவர் அவருடைய உயிர் போன பிறகு அவங்க அம்மா அப்பாவை வச்சே எழுதி வாங்கினாங்களோ அதே மாதிரி டாக்டர் பட்டம் கொடுக்கறதை எதிர்த்து, அதே மாதிரி இப்போ போய் அந்த அம்மாவை வச்சே பேச வச்சிருக்கிறாங்க. இது மாதிரியான மேட்டிமை மனோபாவம் மாற வேண்டும். காமராஜர் போன்ற எளியவர்களுடைய ஆட்சி, வலிமையான ஆட்சி இங்கே வர வேண்டும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியை தரும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய தேசிய ஆட்சி, இவங்களாம் தேசியவாதிகள், அதை நிச்சயமாக கொண்டு வருவார்கள். அதற்கான முயற்சியிலே நாங்கள் இருக்கின்றோம். நம்முடைய சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு கிறிஸ்தவ மத நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு, அவர் கிறிஸ்தவ மதத்தை எவ்வளோ வேணாலும் புகழ்ந்து பேசட்டும், அவரே கிறிஸ்தவராக மாறியிருக்காரு, அவர் ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர், அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் அவர் சொல்லட்டும், தப்பு இல்லை. ஆனால் அங்கே போய் தமிழர்களை படிக்க வைத்ததே, தமிழர்களுக்கு இந்த வறுமையை நீக்கியதே, தமிழர்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்ததே, இந்த தமிழ்நாட்டை எல்லாம் பண்ணினதே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை தரந்தாழ்த்தி பேசுவது என்பது அது இது அது வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயம். இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை அவர்களுடைய மன உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறது. ஆகவே அவர் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர் உணர்ந்து கொள்வார் என்று கருதுகிறேன். அவர் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து தமிழர்களை, இந்துக்களை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் தேசிய உணர்வின் அடிப்படையிலே ஒருங்கிணையாத காரணத்தினால் இப்படி நம்ம கடவுளை, நம்ம தர்மத்தை எல்லாம் இப்படி கேவலப்படுத்தி பேசக்கூடிய வேலை வேண்டாம் என்கின்ற அந்த வேண்டுகோளை அப்பா ஐயா அவர்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். தமிழகத்தில் இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்கறதில்லை. அது பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கலாம், இந்து முன்னணி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே கருத்துரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே, நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையிலே சட்டவிரோத தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் இது விஷயத்திலே தலையிட்டு இந்து அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளுக்கு எந்த விதமான தடையும் இன்றி ஜனநாயக அடிப்படையிலே எங்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நீங்கள் ஏதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது விஷயத்திலே கவனம் கொடுக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி அந்த சக்தி பள்ளியிலே நடைபெற்ற தற்கொலை சம்பவம் மிகப்பெரிய வன்முறையாக மாறியிருக்கிறது. அதே மாதிரி அரசு பள்ளியில் இப்போ ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. சில தனியார் பள்ளி, அமைச்சர் பொன்முடி அவர் நடத்தக்கூடிய பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்காக கல்வித்துறை அமைச்சர் அந்த பள்ளிகளில் இந்த தற்கொலை தடுப்பு, அதுக்கான கவுன்சிலிங், இது மாதிரியான மாற்று திட்டங்களெல்லாம் வரணும். எக்ஸாம்னாலே பயம், நல்ல மார்க் வாங்கினாலே பயம், இந்த இது வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அது காரணம் வந்து இதை வந்து கண்டறிந்து இதுக்கான மாற்று ஏற்பாடுகளை எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் நம்ம செய்யணும். அது வந்து கல்வித்துறை அமைச்சர் இதுக்காக நேரம் கொடுத்து அதுக்கான திட்டங்களை வகுத்து செயல்படணும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதில் கவனம் கொடுக்கவே மாட்டேங்கிறார். அவர் வேறு எதுலேயோ இதுலேயோ எல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் இதற்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.